ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் மசாலா இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் வந்து என்ன மாடல் என்ன பிராண்டு நான் எங்கே வாங்கினேன் எவ்வளோக்கு வாங்கினேன் அது இப்போ வரைக்கும் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றின டீட்டெயிலான ஒரு வ்ளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தீங்க அக்கா இது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுங்க நாங்களும் வாங்கலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க ஸோ உங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நான் இன்றைக்கி வந்துட்டு இதில் ஆன்சர் பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணின திங்ஸ் எல்லாம் அதுவும் என்னங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு எங்கிட்ட வாங்கின புதுசிலேயே நிறைய ரிவ்யூ கேட்டிருந்தீங்க நான் அப்போ வந்து கண்டிப்பாக எதுவுமே நான் ஷேர் பண்ணலை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கின உடனேயுமே அதை இமீடியட்டாக ரிவ்யூ பண்ணோம்னா அதில் கண்டிப்பாக ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் என்னங்கிறது சுத்தமாக தெரியாது ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதம் கிட்ட ஆகிடுச்சி ஸோ இப்போ அதில் உள்ளதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும் ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கண்டிப்பாக இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன் அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் ஒரு நாலு மணி போல் நாங்கள் கிளம்பி போன இடந்தான் பார்த்தீங்கன்னா ஜோராங்கேஸ்டில் உள்ள ஐஎம்எம்ங்கிற ஒரு ஷாப்பிங் மால் மூணாவது மாடியில் தாங்க இருக்கு இந்த ஹோக்கிங்கிற சைனீஸ் ஷாப்பு இங்கே தான் நான் வந்துட்டு இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கினேன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு நாலஞ்சு கடை ஒரே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணிட்டு நம்ம ஊர் மாதிரியே அதே மாதிரி வச்சுருந்தாங்க நான் ஏன் இந்த கடையை சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு இந்த கடைய தான் சஜஸ்ட் பண்ணாங்க அவங்களும் இங்கே தான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குது அவங்களோட சர்வீஸும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க ஸோ அதனால் நானும் வந்துட்டு எதையுமே நான் சர்ச் பண்ணலை நான் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அதனால் நான் அவங்க சொன்ன மாதிரி இங்கேயே போயிட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்னோன்னு இல்லைங்க ஃபியூஜியோ அதுக்கப்புறம் அரிஸ்டான் பாஷ் அந்த மாதிரி நிறைய பிராண்டில் வச்சிருந்தாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பிராண்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு எதுக்கு பார்த்துட்டுன்னு சொல்லி டேரெக்டாக நான் இதுதான் பார்த்தேன் நான் போனப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆறு கலர்ஸ் வந்து இருந்துச்சு பட் எனக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் எதில் யோசித்தேன் அப்படின்னா இந்த ஆறு கலரில் எந்த கலர் வந்து நம்மளோட கவுண்டர் டாப்புக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருச்சு ரொம்ப நேரம் அதில் தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா தான் சொன்னாங்க அம்மா எப்பயுமே வந்து கொஞ்சம் அழகான கலர்ஸ் தான் டிஸ்பிளேவில் வைப்பாங்க ஸோ இந்த கலரே நம்ம சூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம கவுண்டர் டாப்புக்கு நல்லா மேட்ச் ஆகும் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பிட்டேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உத்தம புத்திரன் படத்தில் விவேக் சாரை வந்து தனுஷ் சார் நம்ப வைப்பார் இல்லைங்களா அதே மாதிரி எங்கள் பாப்பாவும் என்ன பண்ணிட்டாங்க இந்த கலர் தான் டிஸ்ப்ளேல இருக்குது ஸோ இதுதான் நல்ல கலர் இதவே சூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லி நானும் டக்குன்னு அதையே முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்குரிய அமௌண்ட்டே நான் பே பண்ணியாச்சு சரி மாற்றுறதும் மாற்றோம் அந்த சிம்னியும் சேர்த்து மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு அதுவும் டெக்னோ பிராண்ட்லேயே நான் வந்துட்டு சூஸ் பண்ணிட்டேன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இயர் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு ட்ரிப்புக்கு வந்து சிக்ஸ்டி டாலர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டாலேஷன் ஃபீஸு ஏன்னா அது வந்து இது கூட இன்க்ளூடட் கிடையாது அது தனின்னு சொல்லிட்டாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு கேஸ் ஸ்டவ்வோடையே அதுவும் போட்டிருந்துருக்கலாம் பட் இன்ஸ்டாலேஷன் வந்து தனியாக தனியாக பீப்புள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணினது பார்த்தீங்கன்னா இஎஃப் பிராண்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுப்பு தான் ரொம்ப சூப்பரான ப்ராண்டுங்க சும்மா சொல்லக்கூடாது நல்லா உழைச்சிச்சு லாஸ்ட் வரைக்குமே நல்லா இருந்துச்சு நம்ம என்ன அந்த பர்னர் கொஞ்சம் வீணாக போனதுனால தான் நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தோம் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு வந்து சொல்லிக்கவே முடியாதுங்க அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ரொம்ப வருஷமாக அது உழைச்சிருச்சு அதுலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கிளாஸ் டாப்பும் இருந்துச்சு பட் நான் தான் வந்து அதை ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டெக்னோ போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இதை சூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்கெயின் அதுக்கெலாம் வேலையே கிடையாது ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் நான் இருந்தாலும் ஒரு தடவை சும்மா கேட்டேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஆல்ரெடி வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அதே சமயத்தில் இது ரொம்ப ஹை அண்ட் ப்ராடக்ட்டும் கிடையாது ரொம்ப சீப்பான ப்ராடக்ட்டும் கிடையாது ஒரு நார்மலாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உள்ள ஒரு கடன் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ப்ரைஸஸ் எல்லாமே இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இயர் ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் அதாவது நவம்பர் மாதம்னு நினைக்கிறேன் அப்போ தான் நான் அந்த கேஸ் ஸ்டவ் வந்து நான் புதுசு வாங்கினேன் ஏன் ஊருக்கு போகிறப்ப இவ்வளோ அவசரமாக வாங்குறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குதுங்க கண்டிப்பாக அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதனால தான் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னால அதை அவசரமாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பினேன் இந்த கேஸ் ஸ்டவ்வும் சிம்மனையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து தௌசண்ட் நைன்ட்டி எயிட் டாலர்ஸ் வந்துச்சு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் போக இதுக்கப்புறம் இதோட இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் டாலர்ஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தே வந்து இந்த ரேட்டு தான் வந்துருந்துச்சு இந்த டேஸோ கடை பார்த்தீங்கன்னா அதே மூணாவது மாடியில் தான் இருக்குது இது வந்து ஒரு ஜப்பான் ஷாப்பு இங்கே நிறைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸு அதுக்கப்புறம் கார்டனிங் ஸ்டேஷ்னரி பொருள் தான் அப்படின்னு இல்லைங்க எல்லா வகையான பொருளும் வச்சுருப்பாங்க செரமிக்ஸு கிளாஸ்வேர்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளீனிங் ஐட்டம் எல்லாமே மேக்கப்பு எல்லாத்துக்குமே வச்சிருப்பாங்க ஸோ நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேஸ் வேறு அதுக்கப்புறம் அந்த செராமிக்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஏரியாவில் தான் அந்த செக்ஷனில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் சும்மா ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணுவோம் என்னெல்லாம் புதுசாக வந்திருக்கு ஏன்னா வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அதனால் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறப்ப இங்கேருந்து நிறையா திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு போயிருக்கேன் இப்போப்போ தான் நான் வாங்குறது மற்றபடி இது ஃபஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேரே டூ டாலர் ஷாப் தான் ஏன்னா எந்த பொருள் எடுத்தாலுமே வெண்டு வெள்ளி தான் இப்போ தான் பிரைஸ் ப்ரைஸை வந்துட்டு மாத்திருக்காங்க இப்போ வந்து ரெண்டு இருந்து பத்து டாலர் வரைக்கும் மேக்சிமம் அதுக்குள்ளே தான் இருக்கும் அந்த பொருளோட குவாலிட்டி அதுக்கப்புறம் அதோடய சைஸு இதெல்லாம் பொறுத்து அந்த ப்ரைஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா பொருள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தோன்னே எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளே பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் நானும் சேர்த்து தான் எப்போவுமே இங்கே வந்து தான் பார்ப்போம் இங்கே எதுவும் நம்மளுக்கு சூட்டபுளாக இல்லைன்னா தான் வேறு கடைக்கு போகிற மாதிரி ஏன்னா ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் அழகாக நிறைய கிடைக்கும் அன்றைக்கும் அப்படி தான் என்ன புதுசாக இருக்குது என்னன்னு சொல்லி சும்மா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் ஏன் வந்துட்டு இப்போ ஊருக்கு போகிறப்ப இவ்வளோ அவசரமான அடுப்பை வாங்கி வச்சுட்டு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து முதல்ல யூஸ் பண்ணது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இஎஃப் பிராண்டு அடுப்பு தான் யூஸ் பண்ணணும் அது நல்ல பிராண்டு தான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷம் ஆனதுனால அந்த பர்னர் வந்து கொஞ்சம் வீணாக போயிடுச்சு அதனால் அந்த பர்னர் மட்டும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக் பண்ணப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிடைக்கல அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டியோ சொல்லி போட்டுருந்துச்சு இதை வந்து வெறும் பர்னரை மட்டும் நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு அதுக்கு புது அடுப்பே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அந்த முடிவுக்கு வந்தோம் அப்போ தான் வந்துட்டு சரி புதுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டோம் அதுவும் நான் என்ன நினச்சேன் இப்போதைக்கு இதை வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள் நான் ஜான்வரி ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் வாங்குறேன் புதுசாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதெல்லாம் முடியாது நீ இப்போ வாங்குறியா இல்லை நான் போய் வாங்கி வச்சுருவேன் ஒரு வீட்டில் வந்து ஜென்ஸுக்கு அடுப்பை பற்றி என்ன இதாகும் அவங்க எப்படி அதை சூஸ் பண்ணுவாங்க அது எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க பாட்டுக்கு எதையாச்சும் வாங்கிடுவாங்க கண்டிப்பாக வந்து இந்த கிளாஸ் டாப்பாக அவங்களுக்கு பிடிக்காது ஸோ திருப்பியும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்குவாங்க அதுக்காக அது மோசம் கிடையாது ஆல்ரெடி நம்ம அதை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் பாருங்கள் ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா அதே மாதிரி வாங்கிடுவாங்க அப்புறம் நான் தான் அதில் நெய் டெய்லி நின்று சமைக்கணும் ஸோ எதுக்கு இந்த ரிஸ்க்கு இவரை வாங்க கூட கூடாதுன்னு சொல்லியே என்ன பண்ணிவிட்டேன் நம்மளே ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருவோன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு கிளம்புனேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெய்ஸோவில் வாங்கினதெல்லாம் நம்மளே சொந்தமாக பில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேப் பண்ணி நியூஸ் பேப்பர் செலோ டேப்லாம் வச்சுருப்பாங்க நம்மளே வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிறலாம் அங்கேருந்து போதே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறரைக்கிட்ட ஆயிடுச்சு இதுக்கப்புறம் போய் தான் நான் டின்னர் சமைக்கணும் ஆல்ரெடி மாவு வீட்டில் இருக்குது ஸோ சட்னி மட்டும் நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும் பாருங்கள் இந்த முருகன் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நைட்டு நேரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது இப்போ தான் நாங்கள் அந்த கும்பாபிஷேகம்லாம் நடந்துச்சு செம்ம சூப்பராக இருக்குது அடுத்த நாளே ஒரு பதினோரு மணி போல் நம்ம அடுப்பை புது அடுப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி நம்ம வீட்டில் பழைய அடுப்பில் நம்மளோட லாஸ்ட்டு குக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசம் வச்சு சாதம் மட்டும்தாங்க நான் பண்ணியிருந்தேன் வேறு எதுவும் சமைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக தோணவே இல்லை என்ன தான் நம்மளுக்கு புது அடுப்பு வரப்போகுது அப்படின்னாலும் இந்த பழைய அடுப்பை நான் இத்தனை வருஷம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோட அடுப்பை வந்து விட்டு பிரியிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நான் நிறைய தடவை ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இருந்தாலும் வந்துட்டு இது கேட்கும்போது கொஞ்சம் ஓவராக கூட இருக்கலாம் பட் என்னோடய ஃபீலிங் வந்து அன்றைக்கி அப்படி இருந்துச்சு ஏன்னா உயிர் உள்ளதோ உயிர் அற்றதோ அது நம்ம கூட இவ்வளவு வருஷம் டிராவல் இல்லைங்களா நம்மளுக்கு எவ்வளோ நாள் சமைச்சு கொடுத்துருக்கு எப்படியெல்லாம் நம்ம அது கூட நம்ம டெய்லி நம்ம இன்ட்ராக்ட் ஆகிருக்கோம் ரொம்பவே வருத்தமான ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்டால் பண்ணுறவங்க கரெக்டாக வந்துட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லாம் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு போறப்ப எங்கள் வீட்டில் அவங்க சொல்லிட்டாங்க நீ இந்த பழச வச்சு என்ன செய்ய போறோம் நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு அது ஒரு பழக்கம் புதுசு வரும்போது பழசை அவங்கள்டே கொடுத்து விட்டுருவாங்க அன்றைக்கும் அப்படி தான் கொடுத்து விட்டுட்டாங்க இப்போ இந்த கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாதம் ஆயிடுச்சு நான் ஒரு ஃபெப்ரவரி பிகினிங்கில் நான் க்ளீன் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு டீப் க்ளீன் பண்ணவே இல்லை இந்த எல்லாம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் இதில் எவ்வளோ வந்துட்டு இந்த ஆயிலெலாம் கலெக்ட் ஆயிருக்குன்னு இந்த ட்ரே தாங்க ஆயில் கலெக்ட் பண்ணுறதுக்காக அதில் கீழே ஆகிருக்கும் பாருங்கள் நிறைய ஆயில் அவ்வளோ பிசு பிசு பிசுன்னு இருந்துச்சு ஸோ நியூஸ் பேப்பரை விரித்து அது மேலே எல்லாத்தையும் ஒன்றொன்னா கலட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இதுவுமே வந்துட்டு ஆயில் கலெக்ட் பண்ணுற ஒரு சின்ன ஒரு இதுதான் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஃபில்டர் இருக்கும் ஸோ அந்த ஃபில்டரையும் நல்லா நீட்டாக கலட்டி எடுத்துடலாம் இதுக்குள்ளே வந்து ஒரு கார்பன் ஷீட் ஒன்று இருக்குங்க நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ணின தப்ப நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபெப்ரவரி மாதம் க்ளீன் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ வந்துட்டு ஹாட் வாட்டரை வந்துட்டு கொதிக்க கொதிக்க அதில் ஊற்றிட்டேன் அந்த அந்த கார்பன் ஷீட்டை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிருக்கணும் பட் நான் வந்து ஆர்வக்கோளாரில் டக்குன்னு அது மேலேயே ஊற்றிட்டேன் இங்கே பாருங்கள் மேலேலாம் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்காக க்ளீன் பண்ணணும்னு சொல்லி தான் அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த அடுப்பில் உள்ள அந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக ரிமூவ் பண்ணி அப்படியே எடுத்துட்டு அவர் வந்து எனக்கு சர்வீஸ் பண்ண வந்தவர் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போனார் ரெண்டு கிச்சன் டவல் நம்ம எடுத்துக்கிறனோ ஒன்றை வந்து அந்த பர்னரோட கீழே வச்சு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுனோம்னா நடுவில் உள்ளே வரைக்கும் வந்துடும் அதுக்கப்புறமா இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை நல்லா வந்துட்டு சுருட்டி இந்த ஹோல் இருக்குது இல்லைங்களா அந்த ஹோல்குள்ளே எக்காரணம் கொண்டு நம்ம வந்துட்டு வேஸ்ட்டை உள்ளே தள்ளி விட்டுறாமல் அதை அப்படியே இந்த சைடு கொண்டு அப்படியே தள்ளி 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 அந்த இன்னொரு டிஷ்யூவில் தள்ளி விட்டுறணும் இந்த ஹோல்குள்ளே மட்டும் எப்பவுமே வந்து நம்ம வந்து விழுக விட்டுறக்கூடாதுன்னு சொன்னார் அது போய் லாக் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த உள்ளே உள்ள பர்னர்லாம் மாத்திர மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி ஸோ நான் வந்துட்டு இப்போ இந்த மெத்தடில் தான் நான் அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள அந்த கிளாஸ் ஸ்டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த மேஜிக் க்ளீன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குது நான் வந்துட்டு இப்போ இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அது எப்படின்னு சொன்னாக்க அந்த வினிகர் அதுக்கப்புறம் வெறும் தண்ணி கொஞ்சமாக வந்துட்டு விம் லிக்விட் நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறமோ அந்த லிக்விடு பாத்திரம் கழுவுறதுக்கு இது மூணையும் வந்து ஈக்குவல் போர்ஷனில் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக லெமன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா கூட தேவையில்லை மிச்சம் மூணையும் போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த ஸ்க்ரப்பர் வந்து மெட்டல் ஸ்க்ரப்பர்லாம் எக்காரணம் கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது வெறும் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத்து நல்லா வந்து புளிஞ்சிட்டு அதையும் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்தோம்னா அடுப்பு புதுசு மாதிரியே எப்போவும் ஒரே மாதிரி அழகாக நீட்டாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது பொங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாட்டுக்கு அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் கையோட அப்பப்போவே க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீனிங்கு நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே செய்கிறது இந்த மாதிரி டீப் க்ளீனெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கழுவுறது அழுக்காயிருச்சுன்னா உடனே அன்றைக்கே எடுத்து எடுத்து செஞ்சுருவேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த இதெல்லாம் வச்சிடணுமா கொஞ்சம் நேரத்திலே பார்த்தா ஆயில் பிடிச்சது அதுக்கப்புறம் மற்ற சிந்துனது அழுக்கு கரை அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன்லங்க ஆர்வக்குளாரில் பண்ணி இதாச்சுன்னு சொல்லி அதுதான் அந்த கார்பன் ஷீட்டு இது வந்து எயிட்டீன் டாலர்ஸ் இப்போ திருப்பி நான் வாங்கணும் புதுசு பாருங்கள் இதுதான் வந்து அந்த ஹார்பிக்கு இந்த ஹார்பிக் இந்த ட்ரெயின் எக்ஸ்பர்ட் பவுடர் வந்து நான் ஊரில் வாங்கிட்டு வந்தேன் நம்ம வந்து காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணலாம் அது வந்து ஊரில் இந்த ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படியும் இல்லைன்னு சொன்னாங்களே இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளீனிங் பவுடர் இதுதான் இல்லை ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஹாட் வாட்டரும் இந்த பவுடரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் போதுமானதாக இருக்கும் இந்த பவுடர் வந்து ரொம்ப நெடி அடிக்கும் வீட்டில் கொஞ்சம் புகையாயிரும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அலர்ஜி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க அலர்ஜி அரிப்பெல்லாம் வந்துடும் ஸோ கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கணும் மாஸ்க்கும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் ஓப்பன் ப்ளேஸில் வச்சு தான் இதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் அப்போ தான் அந்த நெடி கூட நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள அளவே பண்ணிடறாதீங்க இது வரீங்களா ஸ்டீலில் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் இது மட்டும் மட்டும்தாங்க வேலை செய்யும் மற்ற எதுலேயுமே வந்து இது வந்து வேறு ரியாக்ஷன் நடக்குமா என்னென்னு சொல்லி தெரியல ஸோ அதில் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டாம் மேஜிக் க்ளீனை வச்சு இந்த சிம்னி நல்லா வந்து வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி பத்து நிமிஷம் விட்டால் போதும் அந்த அழுக்கெல்லாம் அப்படியே கலர் மாறி வந்துடும் அதுக்கப்புறம் எப்பவும் போனால் நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு வெட் கிளாத்து அதுக்கப்புறம் ட்ரை கிளாத்து போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம் நார்மலாகவே பார்த்திங்கன்னா நம்ம எதில் நம்ம பாத்திரம் கழுவுறோமோ அந்த லிக்விடே கொஞ்சம் அடித்து தேய்ச்சால் கூட நல்லா நீட்டாக வந்துடும் இப்போ இது ஹாட் வாட்டரில் நல்லா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா அழுக்கு ஆல்மோஸ்ட் போயிருங்க சும்மா மட்டும் கொஞ்சமாக அந்த விம் நம்ம என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு லேஸாக தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்தால் போதும் சின்ன சின்னது நூக்கன் கார்னர்ஸ் மட்டும் இந்த மாதிரி டூத் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணாத பழைய ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணால் பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும் ஒரு ஸ்டிக்கினஸ் இருக்காது கொஞ்சம் கூட ஆயிலியே எதுவுமே ஸ்டெயினே இருக்காது ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் அவ்வளோதான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மட்டும் அந்த ஹாட் வாட்டர் ப்ளஸ் வந்து அந்த காஸ்டிக் சோடா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெயின் எக்ஸ்பர்ட் பவுடர் ஆட் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிட்டோம்னா சூப்பராக க்ளீன் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி நார்மல் வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டி தான் தண்ணியெல்லாம் நல்லா வடிய வச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத்து போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பழைய மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டி தான் ரொம்பவே ஈஸிங்க நம்ம அப்பப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் இந்த கார்பன் ஷீட்டு மட்டும் வீணாக போயிடுச்சுன்னா நம்ம ஆர்டர் பண்ணி புதுசும் வாங்கிக்கலாம் அவ்வளோ தான் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பீலரு அதுக்கப்புறம் இந்த நைஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ நியூஸ் பேப்பரில் தான் வேஸ்ட்லாம் கலெக்ட் பண்ணுவேன் அப்போ என்ன செய்வேன் என்னோட உள் மனசு வந்து சொல்லும் உள்ளே ஏதோ இருக்குது போட்டுறாதன்னு சொல்லி ஆனால் என்னோடய கை என்ன செய்யணும் டக்குன்னு அந்த பேப்பரை சுருட்டி தோம்பில் போட்டுருவேன் வேஸ்ட்டுன்னு அப்புறம் தான் யோசிக்கும் அடடா உள்ளே வந்து பீலர் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தாங்க அன்றைக்கும் இதில் வந்து ஹாட் வாட்டர் போட்டால் ஒரு வேளை மெல்ட் ஆகுமோ இதை கழட்டணும் அந்த கார்பன் ஷீட்டுன்னு மனசு சொல்லுது ஆனால் கை பார்த்திங்கன்னா ஊற்றிடுச்சு ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க நீங்கள் ஃபோர் பர்னர் ஏன் நீங்கள் போகலை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அது கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்காதுங்க ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பர்னர்ங்கிறது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் சும்மாவே நம்மலாம் கை காலில் ஏகப்பட்ட வீரத்தெலும்புகளோடு தான் இருப்போம் இதில் இது வேறையா க்ளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அதனாலேயே நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் அன்னைக்கு டெய்ஸோவில் நான் வாங்கிட்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கிளாஸ் வேஸ் மட்டும்தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இது வந்து ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாக கொஞ்சம் செல்ஃப் டிசைன் போட்டு நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் சட்டிலாகவும் இருந்துச்சு ஸோ அதனால் நான் அதை வாங்கியிருந்தேன் இது ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா நாலு வெள்ளி பதினாலு காசுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் காசுக்கு இரநூத்தம்பது ரூபா வரும் அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இந்த உடன் லிட்டு வச்சது இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணுறக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு சிலிகான் பாட் ஹோல்ட்ரு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த குட்டி ஷாப்பிங் போர்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கு வந்து பேம்பூலே கிடச்சிச்சு ஸோ சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து சிக்ஸ் டாலர் தேர்ட்டி ஃபோர் சென்ட்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த லிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவும் நல்லா சிம்பிளாகவும் இருந்துச்சு ஸோ இனிமேல் தான் இந்த ஸ்டிக்கர்லாம் வந்துட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன திங்ஸ் போடணுமோ போட்டு வைக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த திங்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு நல்ல விளாகில் நம்ம மீட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்